ஹலோ வெல்கம் டு சேனல் டெல்லி வாங்க போகலாம் ஹலோ இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் வேர்க்கடலை சட்டி டிஃப்ரெண்ட் ஸ்டைல எப்படி தேங்காய் சேர்க்காம நம்ம செய்ய போறோம் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலைக்கு பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கணும் பூண்டுப்பற்கள் நாலு பூண்டுப்பற்கள் வச்சிருக்கேன் வரமிளகாய் தேவையான அளவு புளி இவ்வளோ தான் இதை வச்சு நம்ம சுவையான சட்னி செய்ய போகிறோம் வேர்க்கடலை சட்னி கடாயை ஆன் பண்ணிக்கிறேன் கடாயில் ஃபஸ்ட்டு வரமிளகாவை போட்டு வறுத்தெடுத்துக்க போகிறேன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக ஸ்மெல் வர்ற அளவுக்கு வருத்தா போதும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறோம் அடுத்து கடலை பருப்பை பேனில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம் கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வரந்தால் போதும் அடுத்து பீனட்டை வ நல்லா வறுத்தெடுக்க போகிறோம் வறுத்த கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல திருப்பியும் ஒரு லைட்டை ஃப்ரெஷ்ஷாக வறுக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் லைட்டாக ரோஸ் பண்ணியாச்சு இதையும் ப்ள ப்ளே ப்ளேட்டில் மாற்றிக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு பிளேட்டில் மாற்றி மிக்சி ஜாரில் மாற்றி எல்லாத்தையுமே இப்போ வ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சாச்சு இப்போது இப்போ கடாயை வச்சு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் லைட்டாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா வரமிளகா சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ தாளிச்சாச்சு சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லியும் சுட சுட ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ பிளேட்டில் இட்லி எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் சட்னி ஆவி பறக்க பறக்க நல்லா பாருங்கள் ஆவி பறக்க பறக்க நல்லா சாஃப்டான இட்லி அண்ட் இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியில் வர மிளகாய் ஃப்ளேவர் தான் அட்டகாசமாக இருக்கும் இந்த இந்த சட்னியில் நீங்கள் பச்சை மிளகா போட்டால் அரைக்கலாம் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பட் வரமிளகா போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதோட சட்னியை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சூடான இட்லி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நம்புறேன் அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்